வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு பொதுநலன் சார்ந்த ஒரு மிக முக்கியமான தகவல் பெண்கள் தொடர்புடைய தகவல் அதாவது தாலி கவிரு தாலி கயிறு மாற்ற ஏற்ற நேரம் எது ஏற்ற நாள் எது இது வந்து கண்ட நேரத்துலேயும் தாலி கயிறு மாற்றக்கூடாது அதாவது தாலி கட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கவுறு மாற்றுறதுக்கும் கொடுப்பாங்க அதாவது நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து மாற்றுவாங்க இதில் நீங்களாம் ஒன்று பார்த்து செய்கிறத விட பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத்து சைடு எங்கள் சைடு வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை காலையில் ஒம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அதை வந்து பெரும்பகுதி டிவியில் வந்து லைவ் காமிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாலியாக அந்த கோர்க்க வேண்டியதெல்லாம் கோர்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க டிவியில் வந்து அந்த மீனாட்சி கல்யாணம் முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து அதை மாற்றிக்கிறீங்க அந்த நேரம் அருமையான நேரம் நல்ல நல்ல நேரம் மிக அருமையான நேரம் மாற்றுவதற்கு ஏற்ற நேரம் இதுதான் சொல்லி அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை பார்த்துட்டு நீங்களும் கட்டிக்கலாம் அது ரொம்ப நல்லது ரைட்டு அப்போ வந்து ஒரு குட்டி தகவலாக ஒன்று சொல்லணும் எல்லாத்துலேயும் நமக்கு அந்த அறிவில் இருக்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் இல்லையா அதாவது இந்த தாலி கவரை பற்றி ஒரு பெரிய ஐதீகமே உண்டு தாலி மகிமை தெரியாமல் அடிக்கடி மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள வயசானவங்க சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா ஒரு நபருக்கு இத்தனை தாலி தான் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி அதனால் வந்து அடிக்கடி உங்கள் நோக்கத்துக்கு தாலி கவரும் மாற்றாதீங்க அது மிகவும் தவறு அது மாதிரி தாலி வந்து பெரும்பகுதி மாற்ற மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து தேஞ்சிருச்சு அந்த தாலி காது அருந்திருச்சு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட முறைகள் செஞ்சு இது பண்ணி தான் மாற்றுவாங்க அதை பற்றி நம்ம சொல்லலாம் தாலிக்கவுறு அடிக்கடி உங்கள் நோக்கத்துக்கும் மாற்றாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறை அதில் கூட ஒரு வருஷம் தாங்குச்சுன்னா நல்லது அதை வந்து தினந்தோறும் மஞ்சள் குளிக்கையெல்லாம் அந்த கவருக்கு மஞ்சள் பூசி அழுக்கு ஏறி அழுக்கு ஏறாமல் அதை வந்து மெயின்டனன்ஸ் பண்ணுங்க அதான் நல்லது இப்போ இந்த வருஷத்துக்கு மாற்றுவதற்குரிய நேரம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணம் முடிஞ்சவர் உடனே அதாவது ஒம்பது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நடக்கும் அதை டிவியில் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் அந்த தாலிக்கு ஒரு மாற்றிக்கங்க மங்களம் உண்டாகட்டும் வாழ்த்துக்கள்